கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 6. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எடும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. மெய்யான ஆவியின் இஸ்ரவேலராகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒவ்வொரு அங்கத்தினுடைய வனாந்தர ஜீவியத்தின் ஒவ்வொரு அனுபவத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்தே இருக்கும். அன்றாட வாழ்க்கை வளமாக பரலோக மன்னா வழங்கப்படும். பிளவுண்ட மலையினிடத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் புறப்பட்டு அன்றாட தேவைக்குரிய தாகத்தை தீர்க்கும். நாம் ஆபத்தான விளக்கப்பட்ட வழிகளிலே நடக்கும் பொழுது நமது பிதாவின் தந்தையின் பிரம்பு நம்மை திருத்தும். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், வியாதி விக்கனங்கள் இருந்தாலும் அவைகளை குணமாக்கி நம்மை திரும்பவும் ராஜரீக பாதையிலும் சவியான பாதையிலும் அன்புடன் கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய பரலோக வழிகாட்டியின் மீது நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்கும் போது அப்படி ஈவாகிய இறைப்பாறுதலும் உலகம் தரக்கூடாத சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் என்பதே ஆமென்.